மாண்புமிகு ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இங்கே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் பேசிட்ட பொழுது மத்திய அரசு வலியுறுத்தினாலும் அங்கே ஏற்றவில்லை என்று சொன்னார்கள். என்னன்னா, பணமே ஒதுக்கீடு செய்யாமல் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் தமிழ்நாட்டில் இருக்க 388 ஒன்றியத்திலையும் அவங்க எந்த பண நிதியும் இல்லாமல் டெண்டர் விட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய 2 ஆண்டு காலம் அந்த பணத்தை திருப்பி செலுத்துகின்ற நிலை தான் இன்று வரை இருக்கிறது. நீங்கள் வந்து எந்த பணமும் ஒதுக்கீடே செய்யாமல் டெண்டர் விட்டு போயிட்டீங்க பல கோடி ரூபாய்க்கு 388 ஒன்றியத்திலையும். பணத்தை இப்போ அந்த ஒன்றியத்தில் பெருந்தலைவர் அந்த கவுன்சிலர்கள் எல்லா பொறுப்பை திரும்ப செலுத்த வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது உங்களுடைய அரசு. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இங்கே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் பேசிட்ட பொழுது மத்திய அரசு வலியுறுத்தினாலும் அங்கே ஏற்றவில்லை என்று சொன்னார்கள். என்னன்னா, பணமே ஒதுக்கீடு செய்யாமல் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் தமிழ்நாட்டில் இருக்க 388 ஒன்றியத்திலையும் அவங்க எந்த பண நிதியும் இல்லாமல் டெண்டர் விட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய 2 ஆண்டு காலம் அந்த பணத்தை திருப்பி செலுத்துகின்ற நிலை தான் இன்று வரை இருக்கிறது. நீங்கள் வந்து எந்த பணமும் ஒதுக்கீடே செய்யாமல் டெண்டர் விட்டு போயிட்டீங்க பல கோடி ரூபாய்க்கு 388 ஒன்றியத்திலையும். பணத்தை இப்போ அந்த ஒன்றியத்தில் பெருந்தலைவர் அந்த கவுன்சிலர்கள் எல்லா பொறுப்பை திரும்ப செலுத்த வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது உங்களுடைய அரசு.